கைமுத்துல விநாயகரும் முருகரும் சேர்ந்து யுத்த வித்தைகளை கத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் சிவன் அவருடைய ஆசனத்துல உட்காந்து ஆழமா தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அன்னை பார்வதியோ அவனுடைய பக்தைக்கு உதவி செஞ்சு கைலாயத்துக்கு திரும்ப வந்தாங்க. அப்பதான் கைலாயத்துக்கு வந்துகிட்டு இருக்கிற அவங்களுடைய அம்மாவை பாக்குறதுக்காக விநாயகரும் முருகரும் கைலாயம் வாசல் கிட்ட வந்தாங்க. எவ்வளவு நாளாச்சுமா உங்களை பார்த்து, உங்களுக்காக ரொம்ப நாளா நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாமா, நீங்க இல்லாம கைலாயமே களை இழந்து போயிடுச்சு. நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் மறுபடியும் கைலாயத்துக்கு களை வந்திருக்கு அப்படின்னு விநாயகரும் முருகரும் அன்னை பார்வதி கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க. அதுக்கப்புறமா அன்னை பார்வதியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு கைலாயத்துக்குள்ள போயிட்டாங்க. பூலோகத்துல என்னுடைய பக்தை என்ன ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டா. இந்த 9 நாட்கள் வரைக்கும் எனக்கு எல்லா சேவைகளையும் செஞ்சா. நான் அங்கிருந்து வரும்போது அவளுடைய கோரிக்கையை நிறைவேற்றிட்டு தான் வந்தேன். எனக்கும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும், நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன். உங்க விருப்பமா, உங்க கையால என்ன பண்ணி கொடுத்தாலும் அது எங்களுக்கு பிடிக்கும். சரி, அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்காக நான் லட்டுக்களை செஞ்சு இப்பவே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அன்னை பார்வதி லட்டுக்களை செய்யறதுக்காக சமையல் அறைக்குள்ள போனாங்க. அவங்களுடைய பிள்ளைகளுக்காக ரொம்பவும் சுவையான லட்டுக்களை அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த பக்கம் மறுபடியும் விநாயகரும் முருகரும் சேர்ந்து யுத்த வித்தைகளை கத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல பூலோகத்துல இருந்து ஒரு முனிவர் கைலாயத்துக்கு வந்தாரு. அந்த முனிவர் சிவனை சந்திக்கிறதுக்காக தான் வந்திருந்தாரு. அந்த முனிவருடைய பேரு தத்தன். கங்காதரா, மகாதேவா, அப்ப நீ சிவனே, உன்னை வணங்குகிறேன் அப்படி அந்த முனிவர் கூப்பிட்டதுனால சிவன் அவருடைய தியானத்துல இருந்து வெளியில வந்தாரு. என்ன தத்தா இங்க வந்திருக்க? சாமி, உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு? நாளைக்கு பூலோகத்துல சிவராத்திரி பண்டிகைய விமர்சையா கொண்டாட போறாங்க. நீங்க லிங்கத்தோட உருவத்துல எல்லா இடத்துலையும் பூஜிக்கப்படுவீங்க. நாளைக்கு வரப்போற சிவராத்திரி சாதாரண சிவராத்திரி கிடையாது. பல வருடங்களுக்கு அப்புறமா இப்படி ஒரு சிவராத்திரி வந்திருக்கு. இந்த வருஷ சிவராத்திரியில அப்படி என்ன விசேஷம் இருக்கு? இந்த வருஷம் மாசத்துல வர்ற பிரதோஷமும் அதே மாதிரி மகா சிவராத்திரியும் ஒரே நாள்ல வந்திருக்கு. இது உண்மையிலேயே ஒரு அதிசயம். இப்படி ரெண்டு விசேஷங்களும் ஒரே நாள்ல வந்ததுன்னா ஏதோ ஒரு யோகம் இருக்கும். இப்போ அந்த யோகம் என்னங்கிறத நீங்க தான் தெரியப்படுத்தணும். என்னைக்கு மகா சிவராத்திரியும் பிரதோஷமும் ஒன்னா ஒரே நாளில் வருதோ அன்னைக்கு சக்தியுகம் உண்டாகும். அதாவது யாராவது புதுசாக வித்தைகளை கற்றுக்கணும்னு நினச்சாலோ சக்திகளை பெறணும்னு நினச்சாலோ இந்த நாளில் பூலோகத்தில் இருக்கிற அத்தனை சிவலிங்கங்களையும் தரிசித்து என்கிட்ட வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் எல்லா சக்திகளையும் கொடுப்பேன். அதை கேட்டதுமே விநாயகருக்கும் அப்படியே முருகருக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சு. தந்தையே, நானும் தம்பியும் ரெண்டு பேரும் யுத்த வித்தைகளை கத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்க சொன்னதை நாங்க செஞ்சோம்னா எங்களுக்கும் நிறைய சக்திகள் கிடைக்கும் இல்லையா? நிச்சயமா கிடைக்கும். இந்த யோகத்துக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. ஏழையோ பணக்காரனோ மனிதர்களோ தேவர்களோ யார் வேணும்னாலும் இதை செய்யலாம். அப்ப நாளைக்கே நாங்க பூலோகத்துக்கு போய் உங்களுக்கு நடக்கிற பூஜை எல்லாத்தையும் பார்த்து நீங்க சொன்ன மாதிரியே நாங்க செஞ்சிட்டு வரோம். அப்படி விநாயகரும் முருகரும் கூட பூலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. சந்தேகத்தை தீர்த்துக்கிட்ட தத்தனும் கூட அங்கிருந்து கிளம்பி பூலோகத்துக்கு போயிட்டாரு. அதுக்குள்ள அன்னை பார்வதி லட்டுக்களை தயார் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு விநாயகர் முருகர் பக்கத்துல வந்தாங்க. என்ன ஆச்சு புத்திரர்களே, எங்கேயோ கிளம்புன மாதிரி இருக்கு. ஆமாமா, நானும் தம்பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பூலோகத்துக்கு தான் போறோம். நாளைக்கு சிவராத்திரியாமே, அதனால நாங்க பூலோகத்துல நடக்கிற சிவராத்திரிய பாக்கறதுக்கு போறோம். பத்ரமா போயிட்டு வாங்க பிள்ளைகளே. ஒரு நிமிஷம், இந்த லட்டுக்களை நான் உங்களுக்காக கொடுக்கறேன். இத போற வழியில சாப்பிடுங்க
அப்படி அன்னை பார்வதி அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க தயார் பண்ண லட்டுக்களை ஒரு துணியில கட்டி கொடுத்தாங்க. அப்படி விநாயகரும் முருகரும் தந்தை தாயுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி உடனே அங்கிருந்து பூலோகத்துக்கு கிளம்பிட்டாங்க. அப்படி சிவராத்திரி பண்டிகை நாளும் வந்துருச்சு. அந்த நேரத்துல சரியா விநாயகரும் முருகரும் பூலோகத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. பாத்தீங்களா அண்ணா, பூலோகத்துல இருக்கிற சிவன் கோயில் எல்லாம் எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க. ஆமா முருகா, பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சரி வா, ஒவ்வொரு கோவிலா நம்ம போயிட்டு வரலாம். அப்படி விநாயகரும் முருகரும் முதல்ல மரகதலிங்கம் இருக்கிற கோவிலுக்குள்ள போனாங்க. அந்த ஆலயத்துல இருக்கிற லிங்கம் பச்சை நிறத்துல இருந்துச்சு. ஆஹா, மரகதலிங்கம், இந்த லிங்கம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க. அப்படி விநாயகரும் முருகரும் முதல்ல மரகதலிங்கத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு சக்திகளை கொடுக்கும்படி சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு போனாங்க. அங்க அவங்க வாயுலிங்கத்தை பார்த்தாங்க. வாயுலிங்கத்தை பாக்குறதுக்காக கோயிலுக்குள்ள போன உடனே அங்க அவங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு காத்து வீசுச்சு. அண்ணே, நீங்க ஒன்னு கவனிச்சிங்களா? இந்த வாயுலிங்கம் இருக்கிற கோயிலுக்குள்ள வந்த உடனே எவ்வளவு குளிர்ந்த காத்து வீசுது இல்லையா? பின்ன இங்க இருக்கிறது வாயுலிங்கம் இல்லையா, அதனாலதான் குளிர்ந்த காத்து வீசுது. அப்படி விநாயகரும் முருகரும் வாயுலிங்கத்தை மனசார கும்பிட்டாங்க. அதுக்கப்புறமா வாயுலிங்கத்துக்கிட்டயும் அவங்களுக்கு சக்திகளை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அண்ணே, வாயுலிங்கத்தையும் தரிசனம் பண்ணியாச்சு, அடுத்தது எந்த லிங்கத்தை பார்க்க போறோம்? இப்போ நம்ம அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இடத்துக்கு நாம போக போறோம். அப்படியா, அது எந்த இடம் அண்ணா? அதுதான் காசி. இப்ப நாம காசியில இருக்கிற விஸ்வநாதரையும் அன்னபூரணியையும் தரிசிக்க போறோம். அப்படி விநாயகரும் முருகரும் சேர்ந்து காசி பட்டணத்துக்கு கிளம்பினாங்க. அங்க அவங்க விஸ்வேஸ்வர லிங்கத்துடைய தரிசனத்தை பார்த்தாங்க. அப்படி விநாயகரும் முருகரும் சுத்தமான கங்கா ஜலத்தை எடுத்துட்டு வந்து விஸ்வேஸ்வர சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா விசேஷமான பூஜையை செஞ்சு அந்த லிங்கத்தோட தரிசனத்தை செஞ்சாங்க. அண்ணே, ஒவ்வொரு கோவில்லையும் சிவராத்திரியை ரொம்ப நல்லபடியா கொண்டாடுறாங்க. நாம அடுத்து எங்க போக போறோம்? இப்ப நாம அக்னி லிங்கத்தை பார்க்க போறோம். லிங்கத்திலேயே அக்னி லிங்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும். வாயுலிங்கத்தை பார்க்க போனப்போ எப்படி குளிர்ந்த காத்து வீசுச்சோ, அதே மாதிரி அக்னிலிங்கத்துக்கு பக்கத்துல அனல் அடிக்கும். அப்படி காசி பட்டணத்துல இருந்து விநாயகரும் முருகரும் சேர்ந்து அக்னிலிங்கத்துடைய தரிசனத்தை செய்யறதுக்காக கிளம்பி போனாங்க. அப்படி கொஞ்ச நேரத்துல அவங்க கோவில வந்து அடைஞ்சாங்க. ஆமா அண்ணா, நீங்க சொன்னது உண்மைதான், இங்க ரொம்ப அனலா தான் இருக்கு. அப்படி விநாயகரும் முருகரும் சேர்ந்து அக்னிலிங்கத்துக்கு பூஜைய செஞ்சாங்க. அதுக்கப்புறமா சக்தியை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. இப்ப நாம உஜ்ஜயினில இருக்கிற மகாகாலலிங்கத்தை தரிசிக்க போறோம். உஜ்ஜயினில சிவராத்திரி பண்டிகைய ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க. அங்க இருக்கிற மகாகாலனையும் அப்படியே மகாகாலியையும் பாக்குறதுக்கு நமக்கு ரெண்டு கண்ணு பத்தாது. அதுக்கப்புறம் விநாயகரும் முருகரும் சேர்ந்து ரெண்டு பேருமே உஜ்ஜயினிக்கு கிளம்புனாங்க. அங்க அவங்க மகாகாலலிங்கத்தை தரிசிச்சாங்க. அங்க நடக்கிற பஸ்ம அபிஷேகத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அங்க நடக்கிற அலங்காரத்தை பார்த்து அவங்க ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இங்க நடக்கிற இந்த சாம்பல் அபிஷேகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கண்ணே. இத பார்க்கும்போது அப்படியே கைலாயத்துல நம்ம தந்தைய பாக்குற மாதிரியே இருக்கு. சரிவா, போய் மகாகாளி அம்மனையும் தரிசனம் பண்ணிடலாம். அப்படி விநாயகரும் முருகரும் ரெண்டு பேருமே சேர்ந்து மகாகாளியுடைய தரிசனத்தையும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சக்தியை கொடுங்க அப்படின்னு அங்கேயும் வேண்டிக்கிட்டாங்க. அண்ணே, நாம முக்கியமான ஆலயங்கள் எல்லாத்துக்குமே போயாச்சு, அப்படின்னா சிவராத்திரி பண்டிகை முடிஞ்சிடுச்சா? அட, அதுக்குள்ள எப்படி முடியும்? இன்னைக்கு ஒவ்வொரு சிவன் கோவில்லையும் தந்தைக்கும் தாய்க்கும் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி விநாயகரும் முருகரும் சேர்ந்து ஒரு கோவில்ல நடந்துகிட்டு இருக்கிற சிவபார்வதி கல்யாணத்தை பார்த்தாங்க. கைலாயத்துல அன்னை பார்வதி அவங்க பிள்ளையான முருகனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க.
இன்னொரு பக்கம் மகாசிவன் தியானத்துல இருந்தாரு. விநாயகர் வேதங்களை படிச்சுக்கிட்டு இருந்தாரு. முருகன் எதுக்காக இன்னும் கைலாயத்துக்கு வரவே இல்லையே? உண்மையே சொல்லணும்னா ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டு தான் அவன் வந்துகிட்டு இருக்கான். அதனால அவன் ரொம்பவே சோர்வடைஞ்சிருப்பான். கைலாயத்துக்கு முருகன் வந்த உடனேயே அவன்கிட்ட எந்த வேலைகளையுமே கொடுக்க கூடாது. சில நாட்கள் வரைக்கும் முழுசா முருகனை ஓய்வெடுக்க சொல்லி சொல்லணும் அப்படின்னு அன்னை பார்வதி அவங்களுக்குள்ள அவங்களே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிவன் தியானத்திலிருந்து எழுந்துச்சு அன்னை பார்வதியை பார்த்து இப்படி கேட்டாரு. என்ன பார்வதி, இன்னைக்கு ரொம்ப கவலையா இருக்க, என்ன விஷயம்? நான் என்னுடைய புள்ள முருகனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் ஐயனே, ஆனா முருகன் இன்னும் கைலாயத்துக்கு வரவே இல்லை. உன் புள்ள யுத்தத்துல ஜெயிச்சு வந்துகிட்டு இருக்கான், அசுரனை அழிச்சு இந்த உலகத்துக்கு அமைதியை கொடுத்துருக்கான். மனிதர்கள்ல இருந்து தேவர்கள் வரைக்கும் எல்லாரும் அவனை பாராட்டுறாங்க. அத்தனை பேரோட அன்பையும் வாங்கிக்கிட்டு தான் அவன் கைலாயத்துக்கு திரும்ப வர முடியும். எனக்கு தெரிஞ்சு முருகன் கைலாயத்துக்கு வரணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் இப்படி நீ பதட்டப்படாம அமைதியா தான் இருக்கணும். கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் ஐயனே? என்னுடைய புள்ள ரொம்ப சின்ன புள்ள வர. ஆனாலும் நீங்க நான் சொன்னதை கேட்காமலேயே அந்த ராட்சசனோட யுத்தத்துக்கு அனுப்பி வச்சிட்டீங்க. அவன் யுத்தத்துக்கு போன நாள்ல இருந்தே நான் எவ்வளவு கவலைப்படுறேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? யுத்தத்துல அவன் ஜெயிச்சிருக்கான். அந்த செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் கொஞ்சமாவது பொறுமையான. என்னால இன்னும் இங்க காத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் என்னுடைய புள்ளைய தேடி போறேன். பார்வதி, உன்னுடைய புள்ள யுத்தத்துல ஜெயிச்சிட்டு வரான். அப்ப அவனுக்கு நீ ஆரத்தி எடுத்தாகணும் இல்லையா? இப்ப நீங்க அவனை தேடிக்கிட்டு போனா எப்படி? அவனை நாம இங்க வரவேற்கணும் இல்லையா? இப்போ அவன் சின்ன பையன் இல்ல, பெரிய வீரன். அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய நாம கொடுத்தாகணும். அதனால நீங்க இங்கேயே கைலாயத்துல இருந்து அவனுக்கு பிடிச்ச பலகாரங்களை செய்யுங்க. முருகன் வந்ததும் உங்க கையால ஊட்டி விடுங்க. இது நல்ல விஷயம்தான். சரி, நான் உடனே சமையல் அறைக்குள்ள போய் முருகனுக்கு என்ன பலகாரம் பிடிக்குமோ அதை செஞ்சு வைக்கிறேன். அப்படியே நீங்களும் சேவகர்களை வர சொல்லி கைலாயத்தை பூக்களால அலங்காரம் செய்ய சொல்லுங்க. முருகன் இங்க வந்த உடனேயே இந்த கைலாயத்தை பார்த்து அவன் ரொம்பவும் சந்தோஷப்படணும். அப்படி முருகனுக்கு பிடிச்சத சமைச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னை பார்வதி சமையல் அறைக்குள்ள போனாங்க. அதுக்குள்ள விநாயகருக்கு ரொம்பவே பசி எடுத்துச்சு. ரொம்ப பசிக்குது. அம்மா நிச்சயமா ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்க. கண்டிப்பா எனக்கு பிடிச்சதுதான் ஏதாவது செஞ்சிருப்பாங்க. இப்பவே போய் நான் சாப்பிடணும். அப்படி விநாயகர் சமையல் அறைக்குள்ள போய் பார்த்தப்போ அங்க அன்னை பார்வதி சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா, நான் இன்னும் பசிக்குதுன்னு சொல்லவே இல்ல, அதுக்குள்ளயே நீ சமைக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்ல விநாயகா, இத நான் முருகனுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முருகனுக்கு நான் செய்யற லட்டு விட கொழுக்கட்டையை விட இது ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் நான் இன்னைக்கு லட்டு எதுவுமே செய்யவே இல்லை. முருகனுக்கு பிடிச்ச பலகாரங்களை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அம்மா, எனக்கு இந்த பலகாரத்தை விட லட்டு தான் பிடிக்கும். முதல்ல எனக்கு லட்டு செஞ்சு கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க இதை செஞ்சுக்கோங்க. அட, இப்பவும் உனக்கு பிடிச்ச பலகாரத்தை தானே நான் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் முருகனுக்கு பிடிச்ச பலகாரங்களை நான் செய்யறேன். என்ன கோவப்படுத்தாம இங்கிருந்து போ, என்ன அமைதியா வேலை பார்க்க விடு. அப்படி அன்னை பார்வதி சொன்னதுனால விநாயகருக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு. அம்மா எப்பவுமே என்கிட்ட இப்படி பேசினதில்ல. எப்பவும் எனக்கு பிடிச்ச லட்டை தான் முதல்ல செய்வாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு லட்டு கூட எனக்கு செய்யல. அப்படி விநாயகர் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள கைலாயத்துக்கு முருகரும் வந்தாரு. முருகர் வந்த உடனே பிரமத கணங்கள், நந்தி, முனிவர்கள், நாரதர் எல்லாரையுமே முருகரை நின்னு வாழ்த்தி வரவேற்றாங்க. அட, வெளிய சத்தம் கேக்குது. அப்படின்னா என்னுடைய புள்ள முருகன் வந்துட்டான் போல. இப்பவே போய் அவனுக்கு ஆரத்தி எடுத்து மனசார
அவனை வரவேற்கணும். அப்படி அன்னை பார்வதி ரொம்பவும் சந்தோஷமா முருகரை பார்க்க போனாங்க. முருகரை கைலாயத்துக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க. எத்தனை நாளாச்சு முருகா, உன்னை பார்த்து நீ இல்லாம இந்த கைலாயமே கலை இழந்துருச்சு. உன்னுடைய வருகையாலதான் கைலாயத்துக்கே புது வெளிச்சம் வந்திருக்கு. இப்போ நீ சின்ன பையன் இல்ல, ரொம்ப பெரிய வீர. இனிமே பூலோகத்துல எல்லாருமே பக்தியோட உன்னை கும்பிடுவாங்க. உன்னை பார்க்கும்போது ஒரு தாயா நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி தாயே. என்னுடைய வெற்றிக்கு காரணம் நீங்களும் தந்தையும் தான். உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் எனக்கு யுத்தத்துல உதவி செஞ்சது. தாயே, உங்க கையால கொடுத்த இந்த வேல் தான் யுத்தத்துல எனக்கு நிறைய உதவிகளை செஞ்சது. உண்மையை சொல்லணும்னா இந்த வேலால தான் நான் யுத்தத்தையே ஜெயிச்சேன். முருகா, நீ உலகத்தோட அமைதிக்காக ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சிருக்க. உன்னுடைய வெற்றியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா இந்த உலகத்துக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நீ எப்பவுமே முத ஆளா முன்னாடி போய் நிக்கணும். சரிங்க தந்தையே, நான் எப்பவுமே பூலோகத்தோட அமைதிக்காகத்தான் பாடுபடுவேன். எப்போ யார் என்னை கூப்பிட்டாலும் சரி, அவங்களுக்கு உதவி செய்ய நான் ஓடி ஓடி போவேன். முருகா, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா சமையலுமே நான் செஞ்சு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, உனக்கு பிடிச்ச பலகாரத்தையும் நான் செஞ்சு வச்சிருக்கேன். வா, இன்னைக்கு என்னுடைய கையார நான் உனக்கு ஊட்டி விடுறேன். அப்படி அன்னை பார்வதி அவங்க சமைச்சு வச்சதை எல்லாத்தையுமே முருகனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து விநாயகர் இப்படி யோசிச்சாரு. முருகன் எப்ப யுத்தத்துல ஜெயிச்சாலும் முதல்ல என்கிட்ட தான் சொல்லுவான். ஆனா இந்த தடவை யுத்தத்துல ஜெயிச்சத பத்தியும் கைலாயத்துக்கு வந்ததை பத்தியும் என்கிட்ட சொல்லவே இல்லை. தந்தையும் தாயும் கூட இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல, வேற யாருமே என்கிட்ட சொல்லல. இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுதான், யாரும் எனக்கு முக்கியத்துவம் இங்க கொடுக்கறதில்ல. அப்படி விநாயகர் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. யுத்தத்துல கலந்து ரொம்பவே சோர்வடைஞ்சிருப்ப முருகா, இன்னைக்கு நீ என் மடியில படுத்து தூங்க. நான் உனக்கு தாலாட்டு பாட்டு பாடுறேன், உனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இன்னைக்கு நான் தாலாட்டு பாடி உன்னை நல்லா தூங்க வைக்கிறேன், நீயும் சந்தோஷமா தூங்க. வா முருகா. அப்படின்னு அன்னை பார்வதி முருகரை தாலாடி தூங்க வைக்க கூட்டிட்டு போனாங்க. அதை பார்த்து விநாயகர் இப்படி நினைச்சாரு. கைலாயத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் முருகன் ஒரு தடவை கூட என்கிட்ட வந்து பேசல, என்னை பார்க்க வரவும் இல்லை, பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டான். உண்மையை சொல்லணும்னா அவன் யுத்தத்துக்கு போன போது யுத்தத்தில் ஜெயிக்கணும்னு நான் மனசார வாழ்த்தினேன். ஆனால் அவன் என்னை பார்க்க கூட வரல, அம்மாவும் கூட என்கிட்ட சரியாகவே பேசலை. முருகன் மேலே தான் அதிகமான பாசம் வச்சிருக்காங்க, என்னால் இதை தாங்கிக்க முடியலை. சில நாட்கள் நான் கைலாயத்தை விட்டு எங்கேயாவது தூரமா போய் கொஞ்ச நாளைக்கு தியானம் பண்ண போறேன். அப்படி விநாயகர் முருகர் மேலையும் அன்னை பார்வதி மேலையும் கோச்சிக்கிட்டு கைலாயத்திலிருந்து பூலோகத்துக்கு போயிட்டாரு. அங்க ஒரு ஆத்தங்கரையோரமா சின்னதா ஒரு குடிசைய கட்டி அங்க உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் முருகன் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அம்மா, கேட்க மறந்துட்டேன். ஆமா, அண்ணன் எங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பான், வேதங்களை படிச்சுக்கிட்டு இருப்பான். அதனாலதான் எந்த சத்தமும் வரல. நான் இப்பவே போய் உன்னுடைய அண்ணனை கூட்டிக்கிட்டு வரேன். இதோ உன்னுடைய அண்ணனுக்காக நான் லட்டுகளையும் செஞ்சிருக்கேன். நேத்து விநாயகர் லட்டு வேணும்னு கேட்டான், ஆனா நான் உனக்கு பிடிச்ச பலகாரங்களை மட்டும்தான் நேத்து செஞ்சேன். இன்னைக்கு விநாயகருக்காக லட்டு செஞ்சிருக்கேன். அப்படி அன்னை பார்வதி விநாயகருக்காக கைலாயம் முழுக்க தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா எங்க தேடினாலும் விநாயகர் கிடைக்கவே இல்ல. அம்மா, என்ன ஆச்சு? அண்ணன் ஏன் கைலாயத்துல இல்ல, எங்க போனாரு? நான் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்த்தை வாங்கிக்கிட்டு தான் போனேன், அதனாலதான் நான் யுத்தத்துல ஜெயிச்சிட்டேன். விநாயகன் எங்க போயிருப்பா? உண்மையை சொல்லணும்னா நேத்து நான் இருந்த கவலையில விநாயகனை நான் கவனிக்கவே இல்லை. ஒருவேளை அதனால அவனுக்கு கோபம் வந்திருக்குமோ? என்ன பார்வதி மறுபடியும் பதட்டமா இருக்க, முருகன் உன் கூட தானே இருக்கான். முருகன் என் கண்ணுக்கு முன்னாடி தாங்க நின்னுக்கிட்டு இருக்கான். ஆனா விநாயகர் கைலாயத்துல எங்கேயுமே காணோம், அவன் எங்க போயிருக்கான்னு கூட எனக்கு தெரியல.
அப்படி அன்னை பார்வதி அவங்க ஞான திருஷ்டியில பார்த்தப்போ ஆத்தங்கரையோரமா தியானம் செஞ்சுகிட்டு இருந்த விநாயகர் தெரிஞ்சாரு. உடனே அன்னை பார்வதியும் முருகரும் பூலோகத்துல இருக்கிற விநாயகருக்கு முன்னாடி போய் நின்னாங்க. என்ன விநாயகா, என் மேல உனக்கு கோவமா? அதனாலதான் கைலாயத்தை விட்டுட்டு நீ இங்க வந்து இருக்கியா? அண்ணா என்ன மன்னிச்சிடுங்க, பதட்டத்துல நான் உங்களை கவனிக்கல, அதனாலதான் நேத்து நான் உங்களை பார்க்க வரல. ஆனா அதுக்கு அர்த்தம் உங்க மேல எனக்கு மதிப்பு இல்லைங்கிறது கிடையாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அப்போ விநாயகர், அட நான் தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னை பார்க்கறதால இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சிக்கவே இல்லை. என்னை மன்னிச்சிடுங்கம்மா, இனிமே நான் எப்பவும் இப்படி கைலாயத்தை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். பரவாயில்ல விநாயகா, வாழ்க்கையில தப்பான புரிதல் நிறைய ஏற்படும். எல்லாத்தையும் தாண்டி நாம ஒற்றுமையா இருக்கிறது தான் நம்ம குடும்பத்துக்கு முக்கியம். சரி வா, நாம கைலாயத்துக்கு போகலாம். இன்னைக்கு நான் உனக்கு பிடிச்ச லட்டுக்களை செஞ்சு வச்சிருக்கேன். அப்படி அன்னை பார்வதி விநாயகரையும் முருகரையும் கூட்டிக்கிட்டு கைலாயத்துக்கு போயிட்டாங்க. அப்படி அவங்க எல்லாரும் மறுபடியும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.